A warm welcome to you all. Nesamini Memorial Christian College proudly presents Adamus 2024, a series of celebrations. Today, we are celebrating the Fine Arts Day. Fine arts, especially visual arts like music, dance, and dramas that serve as a vital function in society and in our lives. The purpose of Fine Arts Day is to highlight our students' creative ambitions, our innovations, and our aesthetic favors to give them a chance to showcase their hard work and exuberant talents. Let's begin the day by singing together our state anthem, Tamil Thai Vaalthu.
சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறும் பிறமுதலும் தனித்தலரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற இத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிடமை திறம் வியந்த செயல் மறந்து வாழ்த்ததுமே A life without prayer is a life without power. Now, it's time for prayer to invoke God's blessings. May I invite Reverend Starry Prinsilal to lead us in prayer. ஜபத்துக்காக ஒரு நிமிடம் அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பான மாணவ மாணவிகள், தயவு செய்து ஒரு நிமிடம் இந்த மன்றாட்டிலே நீங்கள் அமைதியாக இருக்க உங்களை மிகவும் தாழ்மையோடு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் கூர்மையான அம்புக்கு ஒப்பானவன். உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய். கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கு ஒப்பாகும். தேனை மிகுதியாய் உண்பது நல்லது அல்ல, தற்புகழை நாடுவதும் புகழ் அல்ல. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போலிருக்கிறான். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். கண்களை மூடி இறை மன்றாட்டு ஏறெடுப்போம். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். புதிய மானிடத்தை உருவாக்குவதற்காக தன் இன்னுயிரையே கொடுத்து இன்றும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற எங்கள் நல்ல கடவுளே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆம் கடவுளே, இந்த நாளின் இந்த சிறப்பு கூடுகைக்கு உம்முடைய அருள் வேண்டி உம் பாதத்திலே வந்து நிற்கின்றோம். ஃபைனான்ஸ் இந்த அமைப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி படைக்கிறோம். ஒரு ஆண்டு பணியை நினைவு கூறுகிறோம். எங்கள் மாணவ மாணவியரின் திறன்கள் வெளிப்பட அவர்களுடைய நல்வாழ்வுக்காக உழைக்கின்ற இந்த அமைப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் மாணவ மணிகள், வாலிப காலங்களிலே வைக்கப்பட்டிருக்கிற எங்கள் பிள்ளைகள் உண்மையிலும் ஒழுக்கத்திலும் தூய்மையிலும் கீழ்ப்படிதலிலும் கட்டுப்பாட்டிலும் எளிமையிலும் வாழ வளர இந்த இயக்கம் பயணித்து கொண்டிருக்கிறது. எங்கள் பிள்ளைகளை இந்த அமைப்பினூடாக தொடர்ந்து நீர் வழிநடத்தும் ஆசீர்வதியும். இந்த நிறைவு விழாவிலே தலைமை ஏற்றிருக்கிற எங்களுடைய கல்லூரி தாளாளர், எங்களுடைய பிரின்சிபல், எங்களுடைய வைஸ் பிரின்சிபல்,
இவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் கோஆர்டினேட்டர், கோ கோஆர்டினேட்டர், கமிட்டி மெம்பர்ஸ் அனைவருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். சிறப்பு வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கிற உம்முடைய மகனுக்காக பாலா அவருக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கடவுளே, அவருடைய வார்த்தைகள் இங்கே கூடியிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் சுவாமி. கட்டுப்பாடோடும் கீழ்ப்படிதலோடும் அமைதியோடும் இந்த நிகழ்விலே எங்கள் பிள்ளைகள் கலந்து கொள்வதன் மூலமாக ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். துவக்கம் முதல் முடிவு வரையிலும் தேவாவியானோருடைய நடத்துதல் இங்கே தங்கி இருப்பதாக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பணிவோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். Please be seated. இறை பிரசன்னத்தை உணர்த்தி நல்லதொரு இறை வேண்டலோடு இவ்விழாவினை தொடங்க உதவிய போதகர் அம்மாவர்களுக்கு நன்றி. Words are powerful with a positive and vibrant emotion. A genuine smile of welcome can take a bad day into a good one. With the great smiles in our faces, let's invite Dr. D.S. Mishpa, the active and vibrant committee member of Fine Arts Club, to deliver the welcome speech. Ladies and gentlemen, esteemed guests, distinguished faculties, and my dear students, a warm and pleasant good morning to you all. Welcome to our much anticipated Fine Arts Day, ADAMAS 2024, an annual celebration of creativity, expression, and artistic brilliance. In this auspicious occasion, I open my heart to welcome the gatherings. Here is a person who acts as a beacon of light in time of darkness, our source of comfort in moments of despair and wisdom when we find ourselves at crossroads. It's our dear chaplain, Reverend Stary Prinsilal. Welcome you, ma'am. I request Dr. Kiruba Vasam to welcome our chaplain. The one who acts as a pillar of support and strength with a clear vision and passion entuned with novelty in all our activities of our college is our correspondent. Hearty welcome you, sir. I request Dr. Joel Keynes to welcome our correspondent. A true leader, has the confidence to stand tall, courage to take tough decisions in a right way, and lead us gracefully. A cordial welcome to our principal, Dr. R. Sheila Krishima. Now I request Dr. Geeta Nirmal to welcome our principal. Keep your face always towards the sunshine and shadow will fall behind you. Here I welcome Staff Secretary, Association Secretary, Dr. Austin Manohar, sir. I request Dr. Rachel Jayagida, ma'am, to welcome our Staff Secretary. Stars shine at night. Some stars shines at bright daylight. It's our pleasure to welcome one such a star, Mr. K.P.Y. Bala, who is an actor and a comedian. We are delighted to have you as our chief guest of the day. Your presence adds a special touch to our events. A warm welcome you, sir.
The praise of success is hard work, dedication to the job at hand, and the determination that whether we win or lose, we have applied the best of ourselves to the task at hand. Your dedication inspires us all. Yes, this is true to the person, our convener of Fine Arts and Youth Welfare, Dr. P.J. Giflin. Hearty welcome you, sir. I request Dr. Evangeline ma'am to welcome our convener. Welcome esteemed co-convener Dr. Frida Mabel Rani. Your collaborative effort and dedication have been instrumental in making this event possible. I request Dr. Ashlyn Melba to welcome our co-convener. I am extending a warm welcome to our student conveners, Mr. Subin and Ms. Jinsila. Your enthusiasm, organizational skill, and dedication have been pivotal in bringing this event to life. I request Dr. Blessy and Dr. Janet Lina to welcome them. A committee will be unfruitful without members. Here we have vibrant committee members who strive hard to lead this Fine Arts Club towards success. Welcome you all, my dears. I take this opportunity to welcome our teaching faculties, your sense of commitment, assiduous services, and sense of responsibility plays a role in nurturing our students. It is undoubtful that you are their role model. With a grateful heart, I'll welcome you all. Now it's time to appreciate the continuous and dedicated support of non-teaching staff members. I welcome you all. A thumping round of applause for all the student volunteers who have put in their heart and soul to make this event a success. Welcome you all. I welcome all my dear students. Your presence here brings life and enthusiasm to the occasion. Sit back, relax, and enjoy the experience. Once again, from the depth of my heart, I welcome you all. Thank you. Thank you, ma'am, for delivering the welcome address. Believe in yourself. You are braver than you think, more talented than you know, and capable of more than you imagine. Let me invite our energetic, enthusiastic, ever-smiling Professor Dr. P.J. Giflin to read out the youth welfare records through the annual report. Honorable Correspondent, respected principal, esteemed chief guest, beloved chaplain, staff members, and my dear students. I extend a warm and heartfelt good morning to you all. With great gladness and gratitude, I stand before you to present the annual report of Youth Welfare and Fine Arts Club for the academic year 2023-24. I praise and thank God Almighty for His guidance and strength bestowed upon us to accomplish the activities of this academic year successfully. Youth Welfare and Fine Arts Club has brought laurels to our college with the guidance and collaborative efforts of Chairman and Bishop, Right Reverend Dr. A. R. Chellaya, the correspondent, Dr. T. Vinod Kumar, Principal, Dr. R. Sheila Christie, convener Dr. P.J. Giflin, co-convener Dr. Frida Mabel Rani, committee members Dr. J. Evangeline Sheila Bell, Dr. Rachel Jayageeda, Dr. E.K. Kirubavasam, Dr. G.
Annie Nithya, Dr. H. Janlet Lina, Professor D. Ashlyn Melba, Dr. T. David, Dr. A. Joel Keynes, Dr. C. Blessy, Mr. M. Shagar, and Mr. S. Jedas. The inaugural function of this Youth Welfare and Fine Arts Club was held on 18th August 2023. Dr. G. R. Jnanaraja, Assistant Professor and Youth Counselor, Khadir Mohideen College, Tanjavur, graced the occasion as the chief guest. He delivered an inspirational talk and motivated the students to involve in extracurricular and social activities to achieve laurels in this competitive world. Youth Welfare and Fine Arts Club organized the intra-collegiate cultural competition Thirumai Thiruvizha 2023 from 21st August to 9th September. The talents and skills of the students were brought out through 48 competitions categorized under literary, music, dance, theatre and fine arts. More than 1,300 students participated in these competitions and 272 students won prizes. Youth Welfare and Fine Arts Club celebrated Onam by conducting Malayali Manga, Kerala Sriman and Athappu competitions on 28th August 2023. Youth Welfare and Fine Arts Club organized a memorable action-packed event, NEMIC First 2024, an intercollegiate cultural competition on 15th and 16th March 2023. Fine arts, music and dance competitions were conducted. Almost 2,000 participants from various colleges of Tamil Nadu and Kerala participated in these competitions. Malangara Catholic College won the overall championship. Our students participated in various intercollegiate competitions and won many prizes. They won the overall championship in AlFest 2023, organized by St. Alfonso College of Arts and Science, Karangal. They won overall championship in Rotary Utsav 2023, organized by Rotary Club Nagarkoil. They turned out to be the overall champions in IAC First 2024, organized by Emmanuel Arasar Group of Institutions, Nattalam. Another overall championship in Eclipse to Create 2024, organized by SBJ Vidyabhavan International School, Kulashekaram. And another overall championship in Megham 2024, organized by Mughal Group of Institutions, Padandalumodu. I extend my heartfelt gratitude to the management, bishop, correspondent, principal, youth welfare and fine arts committee members, heads of the departments, faculty members, non-teaching staff members, discipline committee, NCC officer and cadets of our college. I extend my special thanks to the student conveners, Ms. T.F. Jiflin Jinsla of 2nd MA English and Mr. T. Subin of 3rd BA English. I am also indebted to the invaluable contribution and active involvement of the students to enhance the reputation of our esteemed institution. I specially thank the parents who graciously permitted our students to participate in various intercollegiate competitions. Once again, I thank you one and all. Thank you. மிகவும் சீரும் சிறப்புமாக ஆண்டறிக்கை சமர்ப்பித்த அழைப்பாளர் முனைவர் பி ஜே கிஃப்லின் சார் அவர்களுக்கு நன்றி. அன்னாசி பழங்களில் விதையில்லை, அத்தி பலாமரம் பூப்பதில்லை, அரேபியாவில் நதிகள் இல்லை, அண்டார்டிகாவில் மரங்கள் இல்லை, இந்தியாவில் எரிமலை இல்லை, சிங்கப்பூரில் காகங்கள் இல்லை, சிங்கமும் புலியும் ஒரே காட்டில் வாழ்வதில்லை, நண்டுக்கு தலையே இல்லை, தலைமை இல்லாத விழா நிகழ்ந்ததே இல்லை. ஆகையால் தலைமை உரையாற்ற வருமாறு இக்கல்லூரியின் முதல்வர் மதிப்பிற்குரிய முனைவர் ஆர். ஷீலா கிருஷ்ணி மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Respected Chief Guest of the Day Dr. Bala, our correspondent Dr. Vinod Kumar,
convener of the Fine Arts Club, Dr. Gift Lin, and the Staff Association Secretary, and non-teaching staff, teaching staff, and my dear students. Good morning to you all. First of all, I thank God for this opportunity. God has blessed every human being with different abilities, talents, and capacities. One might be good at music, but not in dancing. Another might be great at dancing, but not at writing. Dear students, you are unique. You don't have to follow the footsteps of others. You have a responsibility to develop the talents you have been given. Our youth, being the future of India, need a suitable platform to exhibit their talents and develop into better citizens. This platform is provided by Youth Welfare and Fine Arts Club. When we empower our youth with right tools, resources, and opportunities, we unlock their full potential and prove the way to brighter and more prosperous tomorrow. The Youth Welfare and Fine Arts Club of NMCC is led by Professor P.J. Giftlin, who is extremely talented and has a strong team of faculty members to guide and lead the students to higher heights. Our students were given guidance and training to participate in various competitions. I congratulate all students who have participated intra and inter-college competitions and the staff members who trained them. I feel really honored because our students have excelled in those competitions and brought laurels to our college. You have also demonstrated that taking part and giving the best is just as important as winning. We are fortunate to have actor Bala as our chief guest, who, in spite of his busy schedule, accepted our humble invitation and is here with us today. He is always active social worker. I hope his talk will motivate you to become better citizens by contributing a lot to the society. Thank you, and may this Youth Welfare and Fine Arts Club may inspire you all to work towards better future for generation to come. Thank you all. Thank you, ma'am, for delivering the presidential address. Everyone wants to live on top of the mountain, but very few achieve the tremendous success. One such person is our beloved correspondent, a doctor by profession who spends his entire life for the welfare of his patients and also for us. Dear sir, felicitation is inspiration and motivation to others, and you are the real motivation for our students. Now, let me invite the correspondent of our institution, Dr. T. Vinod Kumar, to felicitate us. The finest day, Pulavai, Talimitang, Irikum, Kalori Mudalver, Dr. Sheila Krishi, Avargale, Sirappur Uttaraga, Avandirikinda, Dr. Mr. KPI Bala, Avargale, பொறுப்பாளர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு தெரியும் நீங்கள் மிகவும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கே பி ஒய் பாலா அவர்களுடைய பேச்சை கேட்க ஆவலாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆதலால் நான் அதிகம் பேச விரும்பவில்லை. என்றாலும் கல்லூரி தாளால் என்ற முறையிலே ஒரு சில நிமிடங்கள் மட்டும் பேசி என்னுடைய உரையை முடிப்பேன். இந்த விழாவை பார்க்கும்போது நானும் இந்த கல்லூரியில் முன்னாள் மாணவனாக இந்த காலங்களை நினைவில் கொண்டு வருகிறேன். கலை என்பது எல்லாருடைய வாழ்விலும் முக்கியமாக திகழ்கிறது. குறிப்பாக காலையிலே நாம் வெளியே செல்லும்போது சூரியனை பார்க்கிறோம், ஒளியை பார்க்கிறோம். கலைஞர் அதை ஒரு கலையாக பார்க்கிறான். மனித நேயம் இருக்கும் வரை கலை நம்ம வாழ்வில் ஒரு பகுதியாக இருக்கும். பல ஆண்டுகள் கலையை இந்த உலகம் ரசித்து வருகிறது.
இது உணர்வுகள் அல்ல, வாழ்க்கையின் வெளிப்பாடுகளாகும். உடல் மற்றும் உள்ளத்தின் திறன்களை ஒழுங்கிணைத்து கற்பனை வளத்தை ஊக்குவதுதான் கலை. கலை என்பது ஒரு பல வரையறையற்ற எடுத்துக்காட்டுகளை கொண்டது. கலை இல்லாமல் இருந்தால், கடந்த கோவிட் காலத்திலே, கோவிட்-19 நம்ம ஊரடங்கு காலத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம், சரிதானா? அந்த டைமில் நம்ம வந்து இந்த இன்டர்நெட் மட்டும் இல்லாமல் அந்த காமெடி சீன் இந்த மாதிரி பார்க்காம இருந்திருப்போம்னா நம்ம நிலைமை நினச்சி பாருங்கள். ஸோ இது கலை வந்து எவ்வளோ முக்கியம்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி தான் கல்வி, கல்வி முக்கியமான நமக்கு தேவை. நீங்கள் எவ்வளோ தான் சவுண்டு போட்டாலும், இந்த கல்லூரியில் படித்த நான் ஒரு மருத்துவராக இந்த மார்த்தாண்ட பகுதி இருக்கிறேன் என்றால் கல்வி முக்கியம், கல்வி தான் முக்கியம். ஆனால் கல்வி ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக வேண்டுமானால் நிறைய படிக்கட்டுகள் இருக்கும். படிக்கட்டுகளை தாண்டும் போது அங்கங்கே லேண்டிங் இருக்கும், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அந்த லேண்டிங் தான் கலை. இந்த கலை, இந்த லேண்டிங்னு தான் நம்ம டயர்ட் இல்லாமல் மேலே ஏறி ரெஸ்ட் பண்ணும். மைண்டுக்கும் உடம்புக்கும் ரெஸ்ட் கிடைக்கும். அதே போல் தான் கலை மட்டும் வாழ்க்கையில், நம்ம உயரை செல்லும்போது நம்ம படிப்பை நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இந்த இந்த கலை இந்த நம் ஃபைனான்ஸ் டேக்கு பிஸி ஷெடியூலாக இருந்து நம்ம அழைப்பை ஏற்று சென்னையிலிருந்து வந்த மிஸ்டர் கேபிஒய் பாலா அவர்களை நன்றியுடன் வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த விழாவை மிகவும் அமைதியுடன் ரசித்து செல்ல மாணவ செல்வங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. மிகவும் அருமையான முறையில் வாழ்த்துறை வழங்கிய நம் கல்லூரியின் தாளாளர் மற்றும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அணிச்ச மலர் என்பது நுகர்ந்தால் வாடிவிடும், அதுபோல வந்தவரை வரவேற்கவில்லை என்றால் அவரின் முகமும் வாடிவிடும். மேலும் தமிழரின் பண்பாடு என்பது வந்தவரை வரவேற்று உபசரிப்பதுதான். அந்த வகையில் நம் கல்லூரி விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய பாலா அவர்களை அறிமுகப்படுத்தியும் வரவேற்று முறைக்குமாறு இவ்விழாவின் இணை அழைப்பாளர் முனைவர் ஜே ஃப்ரீடா மேபல் ராணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரியின் இளையோர் நலத்துறை மற்றும் கவன்கலை மன்றத்தின் ஆண்டு விழாவில் மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மற்றும் ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், மாணவ செல்வங்கள் அனைவரையும் வாழ்த்திவிட்டு சிறப்பு விருந்தினரை வாழ்த்து அறிமுகம் செய்வதில் பெருமைதான் கொள்கின்றேன். கீண்ட பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றுவன் என கட்டத்தார் என்ற குரலின் இலக்கணமாய் திகழ்ந்து கொண்டிருக்கின்றவர் நம் சிறப்பு விருந்தினர் பாலா அவர்கள். பிறப்போ காரைக்கால், படிப்பிற்கோ சென்னையில் காலடி வைத்தவர். பெயரோ KPY பாலா, வெட்டுக்கிளி பாலா. தொழிலோ நகைச்சுவை நடிகர். அறியப்படுவது விஜய் டிவியின் கலக்கப்போவது யாரு என்ற நிகழ்ச்சியின் வெற்றியாளர். குக்கு வித் கோமாளி. நகைச்சுவையில் தன் வலியை சிரிப்பினால் மாற்றும் புண்ணியவாதி. காமெடி போராட்டத்தான் காதல் போராட்டம். காதல் போராட்டம் தாண்டி வாழ்க்கைக்காக போராடி போவதுதான் வாழ்க்கை. சொட்டர் இல்லாமல் ஊட்டி போவான், ஆனால் கண்ணில் வாட்டர் இல்லாமல் காரில் போயிட்டு வர முடியுமா என்ற காமெடி பேச்சுக்கு சொந்தக்காரன். திரைக்கு முன்னால் வேஷங்க பல தாங்கி அனைவரையும் தன் குறும்புகளாலும் கோமாளித்தனத்தினாலும் சிரிக்க வைக்கும் கெட்டிக்காரர். திரைக்கு பின்னால் விளம்பரங்கள் ஏதுமின்றி உதவிக்கு ஏங்கும் பல சின்ன சிறு குழந்தைகளின் வாழ்வை மாற்றிய பாசக்காரர். தன் உடலை வருத்தி சேர்ப்பது பணம். உதவியின்றி ஏங்கும் கைகளுக்கு உடனே கொடுத்து உதவுவது இவன் குணம். தன் குழந்தைகளை அரவணைப்பது தாயின் குணம். ஆதரவற்றவர்களை அரவணைத்து காப்பது இவன் குணம். தன் முகம் காட்டி உலக தமிழர்களின் வீட்டிலும் இவன் பற்ற வைப்பது சிரிப்பு சரவெடி. தன் முகம் மறைத்து செய்யும் செயல்களை உலகிற்கு உணர்த்துவதில் துளிர்விடும் அன்பின் ஆதிகொடி. இவனை கொண்டாடுபவர்களுக்கு இவன் ஒரு குக்கு கோமாளி. ஆதரவற்ற அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு இவன் தான் காவலாளி. உன்னால் இந்த உலகம் அழகாக மாறட்டும்.
பலரையும் வாழ வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை பெருமிதப்படுத்துவதல் பெருமிதம் கொள்கிறது எங்கள் கல்லூரி. லயோலா கல்லூரியில் வகுப்பறை கேள்வி அலை எழுப்பியது. இன்றோ எங்கள் கல்லூரியின் சிறப்பு விருந்தினர் நீங்கள். என் பெயருக்கு பின்னால் டிகிரி வேண்டாம், என்னால் படிக்கின்ற பலரின் பெயருக்கு பின்னால் டிகிரி போட வேணும் என்பவரின் கனவாகி தன் நோக்கமான பெட்டு வேணும் துட்டு வேணுமா என்ற பெயரில் இலவசமாக நோயாளிகளை கவனிக்கும் மருத்துவமனை கட்டி நோயாளிகளை சரியாக பராமரிக்க வேண்டும் என்று வாழ்த்துதலை கூறி நினைவுகளை நனவாக்க இறைவனை வேண்டி இப்போது சிரிப்பினால் எங்களை சிரிக்க சிந்திக்க வைக்க உங்கள் சரவடி இங்கே ஒலிக்கட்டும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய கைத்தட்டல் விசில் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ பா, ஐ லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஏதோ காலேஜ் ஃபங்க்ஷன் மாதிரியே இல்லை, ஏதோ மஞ்சுமல் பாய்ஸ் படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி இருக்கு. ஏன்னா காலேஜுக்கு பக்கத்தில் திருவிழா நடந்து பார்த்துருக்கேன். ஒரு காலேஜே இன்னைக்கு திருவிழா மாதிரி நடக்கிறது நான் இங்கே தான் பார்க்குறேன். ஓகே ஓகே, உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் இப்படி அற்புதமான கல்லூரி கூப்பிட்டதுக்கு. எப்பா இங்கே வரவா? இவர் மறைக்கிறாரா அண்ணா? மறைக்கிறீங்களா அண்ணா? நான் உடனே ஃபோனில் எடுத்து அனுப்பவா? ஓகே, இப்போ ஓகேவா? தெரியுதா? ஓகே, சூப்பர், தேங்க்யூ. இப்படி ஒரு அற்புதமான கல்லூரிக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதை தாண்டி என்னை வந்ததுலேருந்து ஒரு மேடம் கீழே பேசிக்கிட்டே இருந்தாங்க. மேடம், எல்லாருமே வந்து கொரோனா டைமில் நமக்கும் மற்றவங்களுக்கு தான் சமூக இடைவெளி விடுவோம், ஆனால் மேடம் ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்குமே சமூக இடைவெளி விடுறாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், இங்கு வந்து இருப்பது யார் மேடம்? பயங்கரமாக பேசினாங்க அந்த மேடம். அதை தாண்டி இங்கே இருக்கிற மேடமெல்லாம் பார்க்கும்போது இது வந்து காலேஜ் ஃபங்க்ஷனா இல்லை காதுகுத்து ஃபங்க்ஷன் எனக்கே டவுட்டாக இருக்குது. அந்தளவுக்கு நம்முடைய பண்பாடு மாறாமல் பட்டுப்போடையோடு வந்திருக்கீங்க மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேடம், இப்படி அற்புதமான விஷயத்துக்கு. அதுலேயும் இந்த காலேஜ் வந்து நேசமணி இல்லையா, இந்த காலேஜ் நேசமணியும் எங்கள் சித்தப்பா சுப்பிரமணியும் ஒன்று தான். ஏன்னா ரெண்டுமே இந்த உலகத்துக்கு வந்து 60 வருஷம் ஆகுது. ஸோ அதனால தான் சொல்ல வந்தேன். ஸோ உண்மையிலே நன்றி இப்படி ஒரு அற்புதமான கல்லூரிக்கு கூப்பிட்டது. அதை தாண்டி எனக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்தாங்க ஒரு மேடம். என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னை பற்றி கேட்டால் எங்கள் அப்பாவே தப்பாக தான் பேசுவார், ஆனால் என்னை பற்றி நீங்கள் இவ்வளோ நல்ல விஷயம் பேசுகிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம், தேங்க்யூ. அதை தாண்டி நம்முடைய கரஸ்பாண்டன் சாரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் அவ்வளோ பெரிய இடத்துல இருந்துக்கிட்டு அவர் அந்த எதுவுமே ஒரு சின்ன ஆட்டிடியூட் கூட காட்டவே இல்லை. நீங்கள் பேசும்போது, நீங்கள் மேடம் பேசும்போது நீங்கள் சும்மா சலசலை போட்டுட்டு இருந்தீங்க. அவர் வந்து இல்லை, ஆஹோ நீங்கள் சீக்கிரம் ஸ்பீச்சை முடிக்கணும், அடுத்து நான் போ நீங்கள் பேசிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்பீச்சை கூட குறைச்சிக்கிட்டாரு. சார் நீங்கள் கரஸ்பாண்டன் மாதிரி இல்லை சார், ஏதோ பாரதி கண்ணம்மால வர ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் மாதிரி அழகாக இருக்கீங்க சார். அவ்வளோ ஸ்வீட்டு சார் நீங்கள், அவ்வளோ ஸ்வீட்டு. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நீங்கள் அப்படியே இருங்க, நீங்கள் சிரிச்சா ஸ்நேகா மாதிரி இருங்க. ஓகேவா? ஹாப்பியா மேடம்? ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ ஏன்னா காலேஜ்னாலே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும் காலேஜில். படிக்கல படிக்கலன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் மார்க் எடுத்தால் அது பொண்ணுங்க. தமிழ் எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் படிச்சுட்டு வந்து ஃபெயில் ஆனால் அதுதான் பசங்க. இப்படி நிறைய விஷயம் நம்ம சொல்லினே போகலாம். ஏன்னா பசங்களோட மெயின் ஜாபே என்னென்னா காலையில் ஒருத்தவங்களை மீட் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க இன்ஸ்டா ஐடி கண்டுபிடிச்சி சேட் பண்ணணும், நைட்டு உங்களை அவங்க பிளாக் பண்ணணும். இது மட்டும் தான் நடக்கும். உங்கள் எல்லாருக்கும் கேஜிஎஃப் ஸ்டைலில் நான் ஒன்று சொல்கிறேன், ஒருத்தவங்க உங்களை பிளாக் பண்ணால் நீங்கள் கேங்ஸ்டர், இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் உங்களை பிளாக் பண்ணால் நீங்கள் தான் மான்ஸ்டர்.
ஸோ ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. சார் வந்து மோட்டிவேஷ்னலாக பேசுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சார் கண்டிப்பாக நான் பேசுகிறேன், மோட்டிவேஷ்னலாக கண்டிப்பாக பேசுகிறேன். ஏன்னா என்னை பொறுத்தவரையும் ஒரே மோட்டிவேஷன் என்னென்னா, கீழ்ப்பாக்கத்தில் 77th பெட்டில் இருக்கிற ஒரு பைத்தியக்காரன் பேச்சை கூட கேளுங்க, ஆனால் வீட்டு பக்கத்தில் இருக்க சொந்தக்காரங்க பேச்சை மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா அவங்க எப்படின்னா வந்து நமக்கு வந்து அனுதாபம் விசாரிக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் அவங்க ஆறுதலுக்காக விசாரிக்கல. அவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீட்டில் வந்து சொல்லணும், சேல் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து வராங்க. ஸோ தனித்திருங்கள், விழித்திருங்கள், இது போன்ற சொந்தக்காரங்களை தவிர்த்திருங்கள். இது மட்டும் தான் என்னுடைய லைஃப்பில் நான் சொல்லுவேன். எல்லோரும் ஜாலியாக இருக்கீங்களா, ஹாப்பியாக இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம ஜாலியாக கொஞ்சம் நேரம் வந்து நம்ம இதை தாண்டி வேற போகலாம், ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள்லாம் நான் கூப்பிட்டுறோம், ஓகேவா? ரெடியா? அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இதை பற்றி பேசலாம், ஓகேவா? அதை தாண்டி இங்கே வந்திருக்கிற சார், சார் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார், ஐ லவ் யூ சார், சூப்பர் சார். ஏன்னா எது சொன்னாலும் சிரிச்சிக்கிட்டே என்ன பார்க்குறீங்க சார். நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், பெட்ரோல் பங்கில் ஜீரோ பார்க்குற மாதிரி என்னையே ஊத்து பார்க்குறாரு சார். ரொம்ப நன்றி சார். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச நிறைய நடிகர்கள் நான் கூப்பிட்டுறோம், ஓகேவா? இங்கே தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்க? தலை அஜித் சார் ஃபேன்ஸு? சரி ஓகே, ரெண்டு பேரையும் கூப்பிடலாம், யாரும் ரொம்ப கிளாப் சவுண்ட் அதிகமாக இருப்பாங்க. ஓகே ரெடியா? ஃபஸ்ட்டு தலையை கூப்பிடலாமா, தளபதியை கூப்பிடலாமா? தலையா தளபதியா? சரி ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு தளபதி கூப்பிடலாமா, ரெடியா? நெஞ்சில் குடியிருக்கும் மண்பார்ந்த ரசிகர்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், என் உயிரிலும் மேலாணைக்கு வந்திருக்கிற நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா, வணக்கங்கண்ணா, வணக்கங்கண்ணா. ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாதம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3 வருஷம், ஆனால் நம்ம காலேஜில் சனிக்கிழமை லீவ் கிடைக்கிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது. இது யார் சொன்ன டைலாக்குன்னு தெரியல, என் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுறது. எக்ஸாம் ஹாலில் ஃப்ரண்ட்டில் இருக்க பேப்பர் கும்முன்னு ஹால் சூப்பர்வைசர் கம்முன்னு இருந்தால் மார்க் சும்மா ஜம்முன்னு வரும் நண்பா. உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்கலான் இருக்கிறேன், இருக்கிறதுலே மிகப்பெரிய சந்தோஷம் எது? எது மிகப்பெரிய சந்தோஷம்? எதுப்பா மிகப்பெரிய சந்தோஷம்? ஜாலியாக இருக்கிறதா? அதெல்லாம் வேற வேற வேற. பசங்க கூட சுற்றுறதா? அதெல்லாம் தாண்டி ஒரு சந்தோஷம் இருக்குது. நம்ம யாரை திட்டி ஸ்டேட்டஸ் வைக்கிறோமோ அந்த ஸ்டேட்டஸ் அவனே முதல்ல பார்க்குறான் பார், அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, சரி ஓகே இன்னொன்று கேட்போம், யார் உண்மையான ஃப்ரெண்டு நண்பா உங்களுக்குள்ளே? யார் உண்மையான ஃப்ரெண்டு? கூட சுற்றுறவனா? ஏய் என்னது, நமக்காக லவ்வரை கைட்டி விடுறவனா? கிடையாது. நம்ம ஒரு சேடான ஸ்டேட்டஸ் வைக்கும்போது மச்சான் என்னாச்சுன்னு கேட்குறான் பாரு, நார்மல் ஃப்ரெண்டு. அதே சேடான ஸ்டேட்டஸ் வைக்கும்போது மச்சான் சென்மின்னு அனுப்புகிறான் பாரு, அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு. உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையான ஃப்ரெண்டை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அடுத்து வரப்போகிறவரை பற்றி சொல்லணும்னா, அவர் ஒரு யாராக வேணா இருக்கலாம், அவருடைய பேர் அல்டிமேட் ஸ்டாராக கூட இருக்கலாம், அவருடைய படம் விடாமுயற்சியாக கூட இருக்கலாம். வாங்க அல்டிமேட் ஸ்டார் தலை. கண்ணாபூச்சி ரே கண்டுபிடியாரு, என்ன தம்பிங்களா திரிக்க விடலாமா? சோறு போட்டவங்கெல்லாம் அம்மா, குழம்பு ஊத்துறவங்கெல்லாம் சின்னம்மா, அரியர் போடுறவங்க தான் ப்ரொஃபசர். ஓகே அடுத்து அடுத்து டக்கு டக்குன்னு போகலாம். மக்கள் சொல்லும் விஜயசேபி சார் ஃபேன்ஸ் இருக்கீங்களா இங்கே? நீங்கள் சொல்கிற டக்கு டக்குன்னு கேள்வி டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கீங்களா, ஓகேவா? சூப்பர் ஸ்டாரா? ஓகே சூப்பர் ஸ்டார். ஓகே லெட்ஸ் வெல்கம் சூப்பர் ஸ்டார். யார் அந்த கபாலி வர சொல்கிற அவனை? தமிழ் படுக்கல இங்கே பொறு வச்சுக்கிட்டு பிசி பொறுக்கு லூக்கி கட்டி தம்பியார் ஏய் கபாலி அப்படி சொன்ன உடனே சொல்லுங்க ஜமா அப்படி வந்து நிற்பானே, அந்த மாதிரி கபாலி நினச்சியானா? கபாலிடா பொதுவாக ஃபங்க்ஷன் அப்படி சொல்லி சொன்னாங்க, அதுவும் வந்து நாதம் நம்மளுடைய நேசமணி காலேஜில் ஃபங்க்ஷன் அப்படி சொல்லி சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா பசங்கள்லாம் ரொம்ப சும்மா வேறு லெவலில் இருக்காங்க. இல்லை
நானும் கேட்டேன், இந்த கூடாரத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு அடிக்கிற வெயிலுக்கு மண்டையில் அஞ்சு மசால் தோசையே சுடலாமே, இங்கே எப்படி பசங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்லை பசங்க வருவாங்க உட்காந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடைசியாக வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், வாழ்க்கையில் இந்த லவ் ஃபெயிலியருங்கிற ஒரு விஷயத்தினால பசங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனல் விஷயம் சொல்லி நான் கிளம்பிக்கிறேன். லவ் பண்ணவங்க விட்டுட்டு போயிட்டா கொஞ்ச நாள் தான் கஷ்டமா இருக்கும், அதுவும் அவங்களோட சேர்ந்து வாழ்ந்தா வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டமா இருக்கும். சோ டெஃபினேட்டா உங்களுக்கான லைஃப் கண்டிப்பா வரும், அதுக்குள்ள நல்லா படிச்சு சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க. தேங்க்யூ. அடுத்து ரோலெக்ஸா, ரோலெக்ஸா எனக்கு என்ன சொல்லி கூப்பிட்டா, கால்வி சார். எஸ் சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். நீங்க கேட்டது ரோலெக்ஸ், ஆனா நான் நாகர்கோயில் டீல் எக்ஸ்பிரஸ் கண்டக்டர் மாதிரி இருக்கேன், என்கிட்ட ரோலெக்ஸ் எல்லாம் கேட்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. தேங்க்யூ சோ மச். அடுத்து 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 தனுஷ் சாரா? ஓகே, தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து விஐபி படத்தில் ரெண்டே கால் நிமிஷம் டைலாக் பேசியிருப்பாரு. தம்பி ரொம்ப ரொம்ப தனுஷ் சார் கேட்டிருக்காரு, உங்களுக்காக பேசுகிறேன். ஃபஸ்ட்டு மாரியில் ஆரம்பிச்சு அப்படியே அசுரன் போய் நம்ம விஐபி ரெண்டே கால் நிமிஷம் உனக்காக பேசுகிறோம். ஓகேவா? ஒருத்தவன் தூங்கினுங்க சொல்ல ஒரு கொசு வந்து கடிக்குது, அந்த கொசு பிறலடது. ஏண்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பு இல்லாம அப்பா பணக்காரங்க ஒரே காரணத்துக்காக வந்திருக்க, உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கு. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜில் இருந்து 10 வரைக்கும் ஃபெயிலாக படிச்சு 10 ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் தான் எஞ்சினியர் கஷ்டமான குரூப் எடுத்து பிசிக்ஸ் கொதுஷன் கெமிஸ்ட்ரி கொதுஷன் மேக்ஸ் கொதுஷன் ரோடோட அலைஞ்சி அதுக்கு ஃபீஸ் கட்ட 10 ரோடோட அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு நைட் எல்லாம் கிளாஸ் கட்டி வச்சு படிச்சு காலையில் அலாரம் வச்சு இருந்து படிச்சு அதில் வர மார்க்கில் பார்த்தா டிஎன்பிசி எக்ஸாம் தனியாக 2 மாதம் உட்காந்து படிச்சு அதில் வர கட்டாக மார்க் யூசஸ்ஸாக போய் அம்மா அந்த இடமான வச்சு காலையில் சீட்டு வாங்கி ஃபஸ்ட்டிலிருந்து 4th இருக்கு சரியாக 4th மொத்த மார்க் கிளியர் பண்ணி சொசைட்டிகள் வந்து சொசைட்டியில் வேலை இல்லைன்னு செருப்பால் அடிச்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமாக உட்காந்து அப்பா என்ன தண்டச்சோர் தண்டச்சோர் திட்டி சாப்பிட்ற ஒரு வாய் சாப்பிட தொண்டையில் சிக்கி சிக்கி வலிச்சு வலிச்சு இறங்கி அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நாகர்கோயிலில் உங்களுடைய காலேஜில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வேலை இல்லா பட்டதார் எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். தேங்க்யூ. நீங்கள் எத்தனை பேர் குக் வித் கோமாளி பார்ப்பீங்களா? ஓகே, அதில் வந்து சிவாங்கியோடைய வாய்ஸ் நீங்கள் எல்லாருமே பேசலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படின்னா வந்து நல்லா சாப்பிட்டுட்டு குலோப் ஜாமுன் சாப்பிடும்போது தொண்டையில் சிக்கும் போது பேசினா சிவாங்கி வாய்ஸ் வந்துடும். ஓகேவா? அப்போ நார்மலாக பேசுகிறோம். ஹாய் வணக்கம். இப்போ குலோப் ஜாமுன் பண்ணும்போது சிவாங்கி வாய்ஸ் வந்துடும். ஹாய் எல்லாரும் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கு? எனக்கு 2 விஷயம் பிடிக்கும், ஒன்று அஸ்வினி, இன்னொன்று நேசமணி காலேஜ். ஓகே பாய். இது சிவாங்கி வாய்ஸ். ரகுவரன் சார் வாய்ஸ் வரணும்னா, அது முதல்வன் படம் ரகுவரன் சார் வாய்ஸ் வரணும்னா போதும், ஆட்டோ ஓட்டினாலே போதும் அவருடைய வாய்ஸ் வரும். நார்மலாக ஆட்டோ ஓட்டினாலே வாய்ஸ் வரும் பாருங்க. மேடம் வந்ததுலேருந்து உங்க ஒரு மேடம் கேமரா வச்சு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரி, அவங்க நான் காமெடி பண்றதுதான் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் கையை இப்படி அப்படி அப்படி இப்படியாச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். கட் பண்ணா வீடியோ கால் யார்கிட்ட புதுசா செயின் வாங்கியிருக்கேன், நல்லா இருக்கான்னு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், மற்றவங்க அட்வைஸ் பண்ணுறது நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கிடையாது, தான் நல்லா இருக்குன்னு காமிச்சிக்கிறதுக்கு தான் எல்லாம் அட்வைஸே பண்ணுறாங்க. என்னோடய மிகப்பெரிய அட்வைஸ், யாருடைய அட்வைஸையும் கேட்காதீங்க, அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணாங்கன்னா பாம் வச்சுருங்க பாம். ஓகே, இங்கே மக்கள் சொல்லல விஜய் சேபி சார் ஃபேன்ஸ் இருப்பீங்க நினைக்கிறேன், அவரை கூப்பிடலாம் ரெடியா? ஓகே, இல்லை ஃபஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்கள். சூப்பரான சமையல்கள் லாபியட்டோ லாபியட்டோ லாபியட்டோ. சார் சார், கார்த்திகை தீபம் கும்பதோட வாசாக்கில் உள்ளே அடிக்கிறது சார். அமௌண்ட் போய் அம்மா அம்மா கும்பதோட விளக்கெல்லாம் கும்பிடுதுமா, எங்களை கம்முடுதுனா எங்கள் அம்மா உம்முடுதுனா அப்படி ஆச்சு சொல்லி விளக்கும்போது வச்சா குமுதா ஹாப்பி என்னாச்சு, அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த குமுதா ஹாப்பி. சரி ஒரு பாட்டு பாடலாம், ரெடியா பாடலாமா? மச்சா மல்ஜம் செம்மையா கில்ட்டா சோவா. அதுக்கு முந்திரி சார் இன்னொரு பாட்டு பாடலாமா? அனல் மேலே பனித்துளி லவ் பண்ணா பொதக்குழி காதல் ஒரு தலைவலி வீணா கொடுக்கும் மனவழி பெஸ்டி போடுவா வீண் பழி எல்லாரும் கொடுப்பா நெஞ்சு வழி
சிங்கிளாயிருப்பதே ஒரே வழி. ஸோ ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிங்கிளாக இருங்க, நல்லா படிங்க. ஓகே வா, லவ் யூ டூ, லவ் யூ டூ, லவ் யூ டூ. சூப்பர். இங்கே எஸ்டிஆர் சார் ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்க? எஸ்டிஆர் சூர்யா சார் ஃபேன்ஸு ரெண்டு பேரும் கூப்பிடலாம். ஓகேவா, ரெடியா? எங்க ஒரு நிமிஷங்க, எங்க ஒரு நிமிஷங்க, இங்க இருக்க பசங்களை தம்பிங்கடா, இங்க இருக்க பொண்ணுங்களா, இங்க இருக்க பொண்ணுங்களா, என் தங்கச்சியோட ஃப்ரெண்டுங்கடா. ஒரு மாடு ஒரு கல்லு வர்ற வழியில் நினைச்சு ரோடு கிராஸ் பண்ணி விட்டு வந்துட்டேன். பட் நான் மட்டுங்க, அடுத்து தனுஷ்கோடி கூப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். வாங்க தனுஷ்கோடி. தலைவரே தலைவரே, முடியல தலைவரே, முடியல தலைவரே, முடியல தலைவரே, முடியல தலைவரே, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு. ஆனால் இங்கே எப்படி தெரியுமா, பசங்க வருவாங்க, அறிவுரை வைப்பாங்க, கிளியர் பண்ணுவாங்க, ரிப்பீட்டு. வருவாங்க, அறிவுரை வைப்பாங்க, கிளியர் பண்ணுவாங்க, ரிப்பீட்டு. கெரியரை பார்க்க வந்தது பொண்ணுங்கன்னா வச்சு அரியரை பார்க்க வந்தது தான் சார் பசங்க. எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட் இருக்குது மேடம், உங்கள்கிட்ட கேட்கலாமா? இதை நான் ஸ்கூல் படிக்கும் போது கேட்டேன், என்னை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. பட் உங்ககிட்ட எனக்கு டீச்சர் மாதிரி இருக்கிறதுனால நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நீங்கள் மட்டும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு டீச்சர் எடுக்கிறீங்க, ஆனால் ஒரு பையன் எல்லா சப்ஜெக்ட்டையும் படிக்கணும்னா எப்படி படிக்க முடியும்? இல்லை படித்து தான் ஆகணும். எல்லாரும் படிங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஓகேவா, வரட்டுமா? ஆ ஆ ஆ. ஓகே, லாஸ்டா ஒரு ரெண்டு வாய்ஸ். அப்பா தம்பி, என்னை கோத்து விட்டு மாட்டி விட்றாதீங்கப்பா. நானே ஒன் வேல சாராட்ட ஓட்டுற மாதிரி ஓட்டி நிற்கிறேன். எதுக்குப்பா? அடுத்து வேற வேற யாரு? புரியல, எஸ்கேவா? காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் என தருமை விவசாயி குடி பெருங்குடி மக்களே. காலையில் ஏஞ்சி மேக்கப் போட்டு அழகாக வந்திருக்கும் பெண்களே, வெறும் பைப்பு தண்ணியில் மூஞ்ச கழுவிட்டு ஹேண்ட்ஸமாக வந்திருக்கும் மாங்களே, பரீட்சையில் ரெண்டு மார்க் கம்மி ஆயிட்டுன்னு ஃபீல் பண்ணும் பெண்களே, வெறும் ரெண்டு மார்க் எடுத்துட்டோமேன்னு கெத்தாப் ஃபீல் பண்ணும் ஆண்களே, உங்கள் அனைவரையும் வருக வருகன வரவேற்பது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நேசமணி காலேஜ். சூப்பர். அடுத்து யாருமா? சூர்யா பக்கு, அந்த சூர்யா. சூப்பர்மா, கண்டிப்பாக அவரே நான் கூட்டு வரேம்மா, ஏன்னா சூரியனே நான் கண்டிப்பாக அடுத்த வாட்டி கூட்டு வரேன். லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு வாய்ஸ், ஏன்னா இது நிறைய இருக்குது, ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது, தான் நிறையா விஷயங்கள் இருக்கான். ஸோ லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு வாய்ஸ் பேசி நம்ம இதை முடிச்சிக்கலாம். நீங்கள் சமீபத்தில் வந்து எத்தனை பேர் வந்து கார்ட்டூன் பார்ப்பீங்க? மோட்டோ பத்தில் எத்தனை பேர் பார்ப்பீங்க? மோட்டோ பத்திலும் ஓகே, மோட்டோ பத்திலோட சீரீஸ்க்கு நான் வந்து ஒரு டப் பண்ணியிருக்கேன். மோட்டோ பத்திலு சிங்கம் சார் கச்ச கச்சா மாமியார் ஒரு அஞ்சு கேரக்டர் வரும். இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நான் உங்களுக்காக பண்ணுறேன். ஓகே, ரெடியா? அரே பூசடிக்கா மண்டையா, சமோசா சாப்பிட்டா சக்தி வரும் தெரியாதடா உனக்கு, நாய் பத்தலோ சீக்கிரம் வாடா நெசவன காலேஜுக்கு. இதை பாரு மோட்டு, இங்க இருக்க பசங்கள வேற லெவல்ல இருக்காங்க மோட்டு, ரொம்ப ரொம்ப நல்ல பசங்களா இருக்காங்கடா மோட்டு. எஸ் கிஸ் மிஸ் அடா, சிங்கம் வந்திருக்கேன் நான், சிங்கம் மாறுதல இருக்கிற பசங்களை தங்கோ தங்கோ தங்கோ. ஐயோ மாமியாரே, இங்கே இருக்கிற பசங்களாம் வேறு மாதிரி இருக்கானுங்க மாமியாரே, அதுலேயே அந்த பக்கம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க பசங்களாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கணும். எப்பாடே எப்பா அரே பூசணிக்க மாட்டேயா, எப்படியாவது இந்த வாட்டி பசங்களுக்கு அரியர்லாம் கிளியர் பண்ணி ஆல் பாஸ் ஆகணும்டா. இது வந்து மோட்டோ பத்திரம் சின்சான் வாய்ஸ், நீங்கள் எல்லாருமே வீட்டில் போய் ட்ரை பண்ணலாம், ரொம்ப ஈஸி. அதுவும் முக்கியமாக இங்கே இருக்க லேடிஸ் எல்லாருமே ஈஸியாக ட்ரை பண்ணலாம். எப்படின்னா வந்து எப்படி வீட்டில் துணி காய வைக்க மாடிக்கு அனுப்புவாங்க, அந்த துணி காய்களை கிளிப் எடுத்து லைட்டாக மூக்கில் போட்டிங்கன்னா சின்சான் வாய்ஸ் வரும், ஹெவியாக போட்டிங்கன்னா ஆம்புலன்ஸ் வரும். இதுதான் வித்தியாசம். இப்போ நார்மலாக பேசலாம். ஹாய் ஹலோ, இப்போ வந்து கிளிப்பை போட போகிறோம். அமைதி அமைதி அமைதியோ அமைதி, இதை பாரு சின்சான். இது சின்சான் வாய்ஸ். இப்போ இந்த சின்சான் வாய்ஸ் வந்து ஜாக்கி சான் பார்ப்பீங்களா கார்ட்டூன், ஜாக்கி சான், ஜாக்கி சானில் வர அங்கிள் வாய்ஸ் வரலாம், சின்சான்லேருந்து ஈஸியாக எடுக்கலாம். ஓகேவா, இப்போ நார்மலாக பாருங்க. அமைதி அமைதி அமைதியோ அமைதி, அரே ஜாக்கி பீமா பாபி பாபி சா, பீமா பாபி பாபி சா. இந்த ஜாக்கி சான் அங்கிள் வாய்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த அதில் வர பீமா வாய்ஸ் எடுக்கலாம். ஆ பீமா பாபி பாபி சா, பீமா பாபி பாபி சா. அங்கிள்
அந்த பூன மந்திர கல்லை எங்க வச்சிருக்கீங்க, கொடுத்துருங்க ப்ளீஸ். இது இவர் வாய்ஸ். அதே வந்து அமாவாசைக்கு எப்பவுமே உங்களுக்கு ஈஸியான வாய்ஸ் ஒன்று சொல்கிறேன். அமாவாசைக்கு காக்கா கூப்பிடும் போது காலமிச்சா சசிகுமார் சார் வாய்ஸ் வரும். இப்போ நார்மலா கா 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 குத்துனது நண்பனாக இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது, அவ்வளோதான் சசிகுமார் சார் வாய்ஸ். நீங்கள் எல்லோரும் ஈஸியாக பேசலாம். எங்கே போனாலும் வந்து லாஸ்ட்டாக இவருடைய வாய்ஸ் பேசி தான் நான் வந்து எப்பவுமே முடிக்கிறது. தமிழ் சினிமாவில் பல பக்க டைலாக்கை ஒரே டேக்கில் பண்ண உத்தமர், அள்ளி அள்ளி கொடுத்த கரங்களுக்கு சொந்தக்காரர், நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து இங்கே பேசுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்ன இல்லை சார், இந்த நாட்டில் ஒரு இந்தியா 20 பாகிஸ்தானுக்கு சமம், ஒரு இந்தியா 50 ஐரோப்பாவுக்கு சமம், இந்தியா கண்டிப்பாக வல்லரசாகும் சார். என்னையா காசு 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 காசு, செத்தா கூட அருணாக்குடி அத்துட்டு தான் குழிக்குள்ளே போடுறான், ஆனால் அந்த கேப்டன் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு ஒருபோதும் மறைய மாட்டார். தேங்க்யூ தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நீ பிடிச்சிச்சின்னா நீ கை தட்டலாம். ஓகேவா? சூப்பர். ஓகே, காமெடி பண்ணியாச்சு, மிமிக்ரி பண்ணியாச்சு, அடுத்து பாட்டா? டான்ஸா? சரி டான்ஸ், ஓகே டான்ஸ் கண்டிப்பாக, ஷோர் டான்ஸா, ஓகே கண்டிப்பாக. என்ன பாட்டு, லைட்டாகவும் ஹெவியாவா? என்ன பாட்டு? ஐயா சரி ஓகே, யாராவது ரெண்டு பசங்க வாங்க, ரெண்டு பசங்க. லைட்டாக வேணுமா ஹெவியாக வேணுமா? ஹெவியாவா? ஹெவியான ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க. என்னப்பா? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு பாப்பா அங்கே பாட்டு கேட்டுச்சு, நம்மளாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாமா? எல்லாருமே சேர்ந்து ஓகேவா? எல்லாருமே சேர்ந்து ஓகேவா? இங்கே எத்தனை பேர் யுவன் சாரோடைய ஃபேன்ஸ் இருக்கீங்க? ஓகே, அதாவது யுவன் சாரோடைய பாடல் வந்து நான் லிரிக்ஸ் மாற்றி கொஞ்சம் பாடுவேன், சேர்ந்து பாடலாமா? ரெடியா? ஓகே. என்ன மேடம், சூப்பர் மேடம், இந்த கார்டனில் முள் பூ பறிச்சு இந்த முள்ளை தாண்டி தாண்டி வருவாங்களே, அந்த மாதிரி பொறுமையாக வராங்க மேடம். நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஏஞ்சி போனீங்க, முடியும் போது உள்ளே வந்துருங்க. சூப்பர் மேடம், இப்போ தான் போனீங்களா? சூப்பர் மேடம், சூப்பர் மேடம், தேங்க்யூ. உங்கள் பேர் ஜெஸ்ஸியா? ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, ஒரு யுவன் சாரோடைய பாட்டு இதுவரை அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பப்பெல்லாம் ஹார்ட் பிரேக் ஆகுதோ அப்பப்பெல்லாம் அந்த பாட்டு நான் லிரிக்ஸ் மாற்றி பாடுவேன். ஸோ பாடலாம், ரெடியா? இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தை துண்டாக்கும் நினைவிது மனதினை, இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தை துண்டாக்கும் நினைவிது மனதினை, காதல் என்றால் கால் டாக்ஸி மாறி பொண்ணுங்க எல்லாம் போவாங்க ஏறி, பசங்க எல்லாம் டயரு மாறி தேஞ்சி போவாங்க நாரி, என்னோட தான் இருந்த லவ் கொடுத்தேனே வாரி, அது புரிஞ்சாக்க சரி, பசங்க தப்பா எதுவும் பண்ணிருந்தா ஐ எம் சோ சாரி. சரி ஓகே, நிஜமா நான் செஞ்ச பாலே சார், ஏதாவது ஒரு நல்ல பசங்க. என்ன பாட்டுமா? சார் இந்த வந்ததுலேருந்து ஒரு பாட்டே தான் சார் போட்டுக்கிறாரு. இந்த பாட்டா? இந்த ஓகேவா? சரி ஃபஸ்ட் ஸ்டேஜ் போடுங்க சார், ஃபஸ்ட் ஸ்டேஜ். ஆ சூப்பர் சார், இந்த டேபிள்லாம் வேறு இருக்குது, கொஞ்சம் இருக்கு சார், ஒரு நிமிஷம் சார். சார் இல்லை ஓகே, ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஃபஸ்ட் ஸ்டேஜ் போடுங்க, ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஃபஸ்ட். ஓகேப்பா, ரெடியா? உங்களுக்காகப்பா, ஓகேவா? உங்களுக்காக ஒரு முயற்சி. ஓகே, போகும் தென்றல் தேகமே, ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஃபஸ்ட் ஸ்டேஜ். ஆ சூப்பர்.
ஓகேவா? தேங்க்யூப்பா. ஹாப்பியா? எல்லாரும் ஹாப்பியா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஒன்ஸ் மோரா. வேற பாட்டா? இன்னொரு பாட்டா? சரி ஓகே. அப்பா இங்கே போதுன்றாங்கப்பா, இன்னொரு பாட்டு வேணுமா? தம்பி சரி, நீங்கள் எல்லாம் வந்து ஜாலியாக என்கரேஜ் உட்காந்து பார்க்குறீங்கன்னா ஆடலாம். ஓகேவா? சரி ஓகேவா? மணி வாக்கில் பச்சையா பஸ் ரோட்டில் ஷார்ட் ஸ்கர்ட், ஓ ஜென்னிஃபர். அடிதடி நடக்கல, வெட்டு குத்து விழுகல, அழகுல தாக்குல ஜென்னிஃபர். செல்லமே தங்கமே மெல்லம பாரடி, செத்துக்கிட்டு போ வேண்டி. சரி சரின்னு ஒரு முறை சொன்ன சத்தியம் போல பேண்டி. அப்பப்ப ஹிப்பில் சம்மர் விண்டர் தான் பேண்டி. லைக் பேக் ஹோம் பேபி சல் மார். அபி ஓகேவா? ஹாப்பியா? நன்றிப்பா, தேங்க்யூப்பா, ஐ லவ் யூப்பா. இந்த இடத்துல என்ன பண்ண முடியுமோ பண்ணியாச்சு. தேங்க்யூ லாஸ்டா. ஹாப்பியா? நீங்கள் ஹாப்பியா? எல்லாரும் லவ் யூப்பா, லவ் யூ. கடைசியாக சார் வந்து ஒரு மோட்டிவேஷனாக கொடுக்க சொன்னாங்க. என் லைஃப்பில் நான் பார்த்த ஒரே ஒரு மோட்டிவேஷன், ஒரு கதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து படிப்பு 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 ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் சொல்கிற மாதிரி. கண்டிப்பாக அதுலேயும் வந்து ஒரு விஷயம் நான் பார்த்த லைஃப்பில் சொல்கிறேன். தண்ணி குச்சிக்கு வா. ஓகேவா? ஓகே, ரெடியா? ரெடியா? ஓகேவா? நான் பார்த்த ஒருத்தரை பற்றி, என் ஃப்ரெண்டை பற்றி தான் சொல்கிறேன். அது பிடிச்சிருந்தா கேளுங்க. ஓகேவா? என்னென்னா வந்து எல்லாருமே இப்போ படி 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 படிதான்ன்றாங்க, எல்லாருமே வந்து திணிக்கிறாங்க. நான் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தேன், என் கூடவே இருக்கிறவன் தான். டென்த்து படிக்கும்போது அவன் என்ன பண்ணான், ஃபுல்லாக கேம்ஸு கல்ச்சுரல்ஸ் அப்படி தான் போயிட்டுருப்பான். போயிட்டுருக்கும்போது லாஸ்ட்டு ரிவிஷன் எக்ஸாமில் அவனுடைய மார்க் வந்து 500க்கு 212 மார்க் ஸ்கூலில். அதுக்கப்புறம் 35 நாள் டைம் இருந்தது. எல்லாருமே டீச்சர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, இவன் அவ்வளோ தான் படிக்க மாட்டான், இவன் அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு, இவனுடைய கோட்டா காலி, அவ்வளோதான் ஓப்பனாக சொல்லணும், இவன் வந்து ஊதாரியாக சுற்ற போகிறான் அப்படின்லாம் சொல்லி அவனை வந்து ரொம்ப சொந்தக்காரங்க எல்லாருமே வெக்ஸ் பண்ணி விட்டாங்க. அப்புறம் வந்து டீச்சர்ஸ்லாம் வந்து இல்லைப்பா நீ அவ்வளோதான்ப்பா, ஸ்கூல் பேரில் நீ வந்து டேமேஜ் ஆகிடப்போது, 100% ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி அந்த பையனை ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, நீ 400க்கு மேலே எடுப்பா, எடுத்தால் நீ என்ன வேணால் பண்ணிக்க, நான் கேட்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவனு என்ன பண்ணியிருக்கான், சரி ஓகேன்னு சொல்லிட்டு 400க்கு மேலே எடுத்தால் என்ன வேணால் பண்ணலாம்ல, சரி ஓகே, 35 நாள் அதே மாதிரி தான் அவன் டெய்லி 1/2 hour தான் படிப்பான். ஆனால் இப்போ என்ன பண்ணிக்க, டெய்லி 2 hours படிக்கிறான். பழைய படி இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு ஸ்போர்ட்ஸு கல்ச்சுரல்ஸ் அப்படி தான் போயிட்டுருக்கான். அதில் எல்லாமே பண்ணிவிட்டு 2 மணி நேரம் படிக்கிறான் டெய்லி. எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது காலையில் 9 மணி, 8:50 ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருது, இது மாதிரி நீங்கள் வாங்க ஸ்கூலில் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் நான் வரணும், நீங்கள் 419 mark எடுத்திருக்கீங்க, வாங்க அப்படின்றாங்க. இவனும் என்ன பண்ணுறான், பரவாயில்ல 400 தான் கேட்டோம், 419 வந்துச்சேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கான். ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூல் ஆரத்தி மாலைகள்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஏன் வெயிட் பண்ணுறாங்க, ஒன்றுமே பிள்ளைங்க கிட்ட போனால் எதுக்கு, எனக்கு எதுக்கு 419 எடுத்து எனக்கு எதுக்கு ஆரத்தின்னு கேட்டிருக்காப்ல. இல்லை டேய் முட்டால், நீ 419 இருக்கடா, 490 419 இல்லை 490 அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மாலை போட்டிருக்காங்க. அந்த மாலை போட்ட பையன் வேறு யாரெல்லாம், நான் தான் அது. அப்போ தான் வந்து எனக்கு புரிஞ்சுது, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் உட்காந்து புக்கை திறந்து வச்சு உட்காரது மேட்ரு கிடையாது. படிக்கிற 1 hour இருந்தாலும் மனசுக்கு தோண்டி படிக்கிறோமா, அது மட்டும்தான் முக்கியம். ஏன்னா யாரும் கட்டாயப்படுத்தி படிக்க முடியாது, நமக்குன்னு ஒரு இது இருந்தால் தான் படிக்க முடியும். அன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் ப்ரெஷரை போட்டு படிக்காதீங்க, ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து படிங்க, அது மட்டும்தான் ஹாப்பி. ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க.
கண்டிப்பாக மிகப்பெரிய சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்த்தது எனக்கு. இப்படி ஒரு அற்புதமான என்னை விட அறிவுலையும் திறமையிலையும் அதிகமாக இருக்கிறேன் இவ்வளோ பேர் செஞ்சது ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா என்ன மாதிரி பசங்களுக்கு வந்து எப்படி வந்து அழகும் இருக்காது அறிவும் இருக்காது, ஆனால் ஏதாவது பண்ணணும் ஆர்வம் மட்டும் இருக்கும். ஸோ அந்த ஆர்வம் மட்டும் இருந்தாலே போதும், நம்ம ஜாலியாக வரலாம், ஜாலியாக என்ன வேணால் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் பா, லவ் யூ. இப்படி அற்புதமான கல்லூரிக்கு வந்து என்னை அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை மாதிரி ஆட்கள்லாம் மேலே வராங்கன்னா இந்த விதமான பேக்ரவுண்டுமே கிடையாது, ரசிக்கிறவங்க கைத்தறி உற்சாகமாக தான் கொண்டு வருது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் தான் இல்லை. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், கொஞ்சம் லவ் யூ. ஒவ்வொரு பேராசிரியரையும் அன்பான பேச்சால் அலரவிட்டு தலை மற்றும் தளபதியின் குரலில் மாணவர்களை சிலிர்க்க வைத்து ஊக்குவிக்கும் வகையில் தன்னுடைய திறனை வெளிப்படுத்தி பேச்சை சிறப்பாக முடித்த சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய கேபிஒய் பாலா அவர்களுக்கு நன்றி. I believe there's an inner power to that makes winners or losers. And the winners are the ones who really listen to the truth of their hearts. It's time for the most awaited prize distribution. Let's invite the most vibrant and energetic committee member, Dr. S. Geetha Nirmal, to read out the prize winners. Greetings to all. As we move forward to the prize distribution, let us remember that every participant here is a winner, for it is the journey and the efforts that truly counts. Congratulations to all, and let's proceed to acknowledge and celebrate the outstanding achievements of our distinguished awardees. I request all the winners to occupy the front seats. I request all the prize winners to occupy the front seats. Essay writing Tamil, first prize goes to Sherbin Shah SK of 3rd BSc Chemistry. I request our chief guest to give away the prizes. Essay writing Tamil, first prize, Sherbin Shah SK of 3rd BSc Chemistry. Second prize, Hershia Jaspin of 3rd BA English Aided. Third prize, Jefflin Nisola of 1st BSc Chemistry. Essay writing Malayalam, first prize goes to Nandana Mohan of 2nd MSc Botany. Second prize, Ashwadi AS of 2nd MSc Botany. Third prize, Marin Jose of 2nd MSc Botany. Prize winners, kindly occupy the front seats. Essay writing English, first prize, Bhavadharani of 3rd BA History English. Second prize, Renshia Jaykrish of 1st MBA.
Kirubin Srini holds prize for essay writing English, verse writing English and recitation Malayalam. Prize winners kindly come through this way and then get the prize and go through that way. Verse writing Tamil, first prize goes to Sabita of first BCom. Tamil, second prize goes to Abhisha CP of first MA History. Third prize, Jefflyn JS of first BA History. Writing Malayalam, first prize Ebin P. Sharon of third BA English Self-Finance. Second prize Berlin BB of third BA English Aided. Prize Priya RP of 2nd BA History English. Jeffy DS of 3rd BSc Physics holds prize for verse writing English, elocution Tamil first prize, turncoat Tamil first prize. Jeffy DS. Akshaya C of 3rd BA English aided gets prize for verse writing English. Prize winners kindly occupy the front seats. Short story writing in Tamil first prize Bursi D of 2nd MA English. Second prize, Abel Curtin Swim of first BA English Aided. Third prize, Evangeline C of third BCA. Ananya S. Pradeep of third BSc Physics holds prize for first prize for short story writing Malayalam. Second prize for elocution Malayalam, second prize for recitation Malayalam, and first prize for turncoat Malayalam. Short story writing Malayalam, second prize goes to Martina of first BA English Aided. Short story writing Malayalam, third prize goes to Anushree of third BSc Chemistry. Akshaya TS of first MA English gets prize for short story writing in English and recitation in English.
first prize in short story writing in English and first prize in recitation in English. Irish IAS of first BCom, short story writing English second prize. Shibu E of first MA English gets second prize for elocution Tamil, second prize for elocution English, and third prize for turncoat in Tamil. Short story writing English, third prize goes to Adeline Hepsey of third BA English SF. Sherin DS of second MA English gets prize for third prize for elocution Tamil, third prize for elocution English, third prize for recitation Tamil, second prize for turncoat Tamil, and first prize for turncoat English. Rahul C of second BA English gets first prize for elocution Malayalam. Abhijit CP of first MA English, third prize for elocution Malayalam, second prize for turncoat Malayalam, third prize for turncoat English, and third prize for Western dance solo. Stephia Sam Kumar of first BBA gets first prize for elocution English, second prize for turncoat English. Abhi Prenu of second MA English gets first prize for recitation Tamil, third prize for art from waste, and second prize for clay modeling. Aksha Jaffin of first MA English, second prize for Tamil recitation, second prize for English recitation, and third prize for turncoat English. Amia of first BA English, first prize for Malayalam recitation, second prize for painting. Bursi of first MA English, third prize for recitation in English. Sachin of first MA English, third prize for turncoat Malayalam. Akshya KS of second BA English aided gets first prize for painting, first prize for pencil sketch, third prize for collage, third prize for vegetable carving, third prize for cartoon drawing. Ashish Surjan of first BSc Zoology, third prize for painting, second prize for pencil sketch, second prize for cartoon drawing, first prize for poster making, first prize for clay modeling. Akshya KS of second BA English aided, third prize for pencil sketch. Akash Joseph of first BBA gets first prize for collage and first prize for mimicry. Aishwarya B of second BA English gets second prize for collage. Dimple S of second MA English gets first prize for spot photography. Ajin SK of second MA English gets second prize for spot photography. Ashwin Pal of second MA English gets third prize for spot photography. Arun Lal of second BSc Computer Science Self Finance gets first prize for cartoon drawing.
Jibina AL of 2nd MA History gets 2nd prize for poster making. Alex R of 3rd BSc Chemistry gets 3rd prize for poster making. Art from Waste, 1st prize goes to Jin C E of 2nd BA English Self-Finance. Ashwini MP of 2nd MA English gets 2nd prize for art from Waste and 2nd prize for vegetable carving. Gigi J of 1st MCA gets 1st prize for vegetable carving. Akash E of 2nd MA English gets 3rd prize for clay modeling. Prize winners, kindly come through this step and then get the prize and go through that step. Godson Anto of 2nd MSc Physics SF gets 1st prize for classical vocal solo and 2nd prize for light music solo. Aishwarya NS of 2nd BSc Max gets 2nd prize for classical vocal solo. Jennifer Greena of 3rd BSc Physics gets 3rd prize for classical vocal solo, 3rd prize for light music solo and 2nd prize for western music solo. Marceline Blessy G of 2nd MSc Max gets 1st prize for light music solo and 1st prize for western music solo. Ashik Xavier of 2nd BA English aided gets 3rd prize for western music solo. Joel Gladson of 1st MA English gets 1st prize for instrumental solo percussion and 2nd prize for instrumental solo non-percussion. Praveen of 2nd BA English aided gets 2nd prize for instrumental solo percussion. Ajol Brito of 1st MA English gets 3rd prize for instrumental solo percussion. Abish of 1st MA English gets 1st prize for instrumental solo non-percussion and 2nd prize for mimicry. Bijolin Kisho of 1st BCom aided gets 3rd prize for instrumental solo non-percussion. Alvin Sam of 3rd BSc Zoology gets 3rd prize for mimicry. Jessica J.M. of 3rd BSc Physics gets 1st prize for Bharatanatyam. Reshma P. of 3rd BA History gets 2nd prize for Bharatanatyam. Divya VA of 1st BCA gets 3rd prize for Bharatanatyam. Geedu SM of 3rd BCom aided gets 1st prize for Super Dancer. Shalu RV of 3rd BCom Self-Finance gets 2nd prize for Super Dancer and 1st prize for Western Dance Solo. Ashmili A of 2nd BA English Self-Finance gets 1st prize for Folk Dance Solo. Yuva Shri of 1st BA Tamil gets 2nd prize for Folk Dance Solo.
Harita of 2nd BSc Computer Science gets 3rd prize for folk dance solo. Mona Christopher of 2nd BA English Aided gets 3rd prize for super dancer. Ovia Sharon AR of 3rd BA English Self-Finance gets 2nd prize for western dance solo. Next group events, light music group. First prize goes to Alan Bursey and team. Princey Sipora, Premi, Benisha, Kevin, Bijolin Kishore, Kingslin, Sujin of 3rd BCom aided and 2nd BCom. Group members, kindly occupy the front seats and get your prizes. Second prize, Patricia and team. Patricia, Ajol Brito, Adam Shelley, Abish, Joel, Ashika L, Sweetie B, Jiflin Jinsila of Department of English, Aided and Self-Finance. Third prize, Jennifer Greena and team. Jennifer Greena, E.K. Bernisha, Kartika, Jesslyn, Jennifer, Simona, Abel, Jijo of Department of Physics. Western Music Group, first prize, Patricia and team, Patricia, Ajol Brito, Adam Shelley, Abish, Ashika, Sweetie. Western Music Group, first prize, Patricia and team. Second prize, Praveen and team. Praveen, Hevin, Reginald, Blessy, Ajisha, Anlin Benia, Ashia Burley of 2nd BA English Aided. Third prize, Alan Bursey, Princey Sipora, Prame, Benisha, Kevin, Bijolin Kishore, Kingslin, Sujin of BCom department.
Western Dance Group, first prize. Jenisha T and team. Jenisha T, Darshana, Asha, Jenisha, Anchana, Abhisha of MCA. Second prize, ANSI and team of 3rd BAC Max. ANSI, Vishmi, Adira, Abhishma, Ashmita, V. Anisha, Jaisha, Jayaprakash, Aparna of 3rd BAC Max aided. Third prize, Abhinash and team of BBA, 3rd BBA. Abhinash, Abhijit, Midun, Sharon Elias Jacob, Akash Nijesh. Folk Dance Group, first prize, Geedu and team, Geedu, Shalu, Reshmi, Jiflin, Ovia, Anisha Ansa, Dhanlakshmi. Second prize, Jenisha and team of MCA. Jenisha T, Darshana, Asha, Jenisha, Anchana, Abhisha. Third prize, Afina and team of 3rd BA English Self-Finance. Afina, Adeline, Anishya, Monisha, Vaishali, Aksha. Mime, first prize, Ajit Jebem Maduram, Abhikshan Kale, Abhinesh, Feroshin Vijin, Jaya Gilbert, Virgin, Esra Samuel of BA English Aided. Second prize, Abhi Prinu, Ashwini, Breeze Rajan, Ashlyn Vibisha, Chinchu, Gobiga, Mahiba, Blessing Rachel of BA English Self-Finance. Third prize, Akshaya, Bershia, Ahalya, Minisha, Abita, Soni, Apita Lipni are first MA English. Kit, first prize, Jay Prakash, Praveena, Neema, Ansi,
Anishka, Manisha, Surya, Vibin and Arjil Jabba of Department of Management Studies. Kids second prize, Akashi, Ashwini, Abhi Prino, Sherin, Ajin Kristen, Joel Gladson, Aksha, Jeflin, Jinsila of PG Department of English. Aisha Ansa, Doni Brito, Ashik Xavier, Vinisha, Diksha John, Raflin, Ashika of Department of English Aided. First prize, Rabin Rahul and Jenin Gerald of 2nd BA English Self-Finance. Quiz second prize, Adarsh and Shibu Pradap of 2nd BA English Self-Finance. Prize goes to two teams, Christina S. and Jebe Shibi of 3rd BSc Chemistry and Alvin Sam and Devadan of 3rd BSc Zoology. Floral arrangement, first prize, Sweetie B. and Rexita RB of 3rd BA English Self-Finance. Second prize, Shenika and Pradisha of 3rd BA Economics. Floral arrangement, first prize, Sweetie and Rexita of 3rd BA English Self-Finance. Second prize, Shenika and Pradisha of 3rd BA Economics. Third prize, Azolin Reshma and Aslin Mersha of 1st BCA. Mehendi, first prize goes to Dimple and Revathi of 2nd MA English. Second prize, Ashlyn Vibisha and Anlyn of 2nd MA English.
Third prize, Shenika and Reshma of 3rd B Economics. Nail art, 1st prize, Brees Rajan and Sharon DS of 2nd MA English. Second prize, Ashwini MP and Ashmi of 2nd MA English. Third prize, Reshmi and Dhanalakshmi of 3rd BA English aided. Face painting, 1st prize, Adlin Suji and Akshara of 2nd MA English. Second prize, Anlin A and Ashlin Vibisha of 2nd MA English. Third prize, Akash Joseph and Abhishek of 4th BBA. Now I request all the dignitaries to move forward to give away the ever rolling trophy. Annex of 3rd BSc Chemistry, poster making, 3rd prize for poster making. I request all the dignitaries to move forward to give away the ever rolling trophy. Professor G. Devadasan Memorial Ever Rolling Trophy, sponsored by, I repeat, Professor G. Devadasan Memorial Ever Rolling Overall Trophy for Arts, sponsored by Dr. G. D. Biji, Vice Principal of our college, goes to PG Department of English. I request the head of the department, staff members and the students to come forward to receive the ever rolling trophy. I request the head of the department and the staff members to come forward, to come to the stage.
A Ponnaiah Memorial Everrolling Trophy for Science, sponsored by Dr. P. Jagan Babu, Department of Physics, goes to Department of Physics. I request Head of the Department and the Head of the Department, staff members and the students to come forward and receive the Everrolling Trophy. I request all the prize winners of Department of Physics to come forward and receive the Everrolling Trophy. Competition for staff members. Treasure Hunt, first prize, Litty Davis of PG Department of English. Second prize, Dr. Geeta Nirmal of PG Department of English. Third prize, Dr. Lal Wilson, PV of Department of Commerce. Communication game, first prize, Dr. Lal Wilson and Dr. Golden Abrickson. Treasure Hunt for non-teaching, first prize, Suhita Singh. Treasure Hunt for non-teaching, first prize, Suhita Singh. Communication game, second prize, Dr. A. Geeta and Dr. M. S. Premalada, Department of MCA. Third prize goes to Dr. Ann C. Rani, Dr. J. Jasmine Premila, and Dr. Lena Grace and Dr. S. R. Janisha. Communication game for non-teaching. First prize, T.K. Mini and S. Lalita Bai. Second prize, Suhita Singh and Jay Shekharan. Group song, first prize goes to Dr. Golden Abrickson, Dr. S. Jinilmo, Dr. D. S. Misbah, Dr. Beulah Bell, Dr. A. Geeta, Dr. J. Frida Mabel Rani, Dr. S. Geeta, Dr. T. S. Shiny, Dr. H. Janet Lina.
Second prize, Dr. R.S. Tribi Thomas, Dr. J. Giflin Ayadurai, Dr. S. Geeta Nirmal, Professor D. Golda, Professor P.V. Litty Davis. Third prize, Dr. S. Alex Jacob, Dr. S. Sunita, Dr. S. Alcee Rani, Dr. J. Jasmine Premila, Dr. J. Amita Darwin, Dr. Lena Grace, Dr. Issa Jenisha, Professor B.S. Asha. Singing competition for not teaching, first prize, S.V. Sugitha Singh, C.R. Jayashekaran, T.K. Meni, S. Lalita Bai, C. John Jebamani. I thank all the prize winners. Thank you. திறமையான மாணவர்களுக்கு தகுந்த பரிசுகளை வழங்கி அவர்களின் திறமையை ஊக்குவிக்க பரிசு பட்டியலை வாசித்த பேராசிரியர் கீதா நிர்மல் அவர்களுக்கு நன்றி. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒரு விழா முற்று பெற வேண்டுமானால் அதற்கு எடுப்பு, தொடுப்பு, முடிப்பு அவசியம். ஆகையால் முடிப்பு என்ற வகையில் இவ்விழாவின் இறுதியாக நன்றியுரை கூற வருமாறு இவாஞ்சலின் ஷீலா பெல் மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Good afternoon everyone. It's my honor and privilege to propose the vote of thanks on behalf of the Youth Welfare and Fine Arts Club of our college. First of all, I thank God Almighty for His grace and presence to this meeting. Next, I thank our chaplain madam, the spiritual guide of our college, for her prayers and blessings. Thank you, ma'am, for your powerful prayers. I express my sincere thanks to our most respected correspondent, Dr. T. Vinod Kumar, for his constant support and encouragement in all the activities of the youth welfare. Thank you, sir, for your presence and felicitation. I express my wholehearted thanks to our beloved principal, Dr. R. Sheila Christie, for her constructive ideas and suggestions to organize this program. Thank you, ma'am, for your presence and presidential address. My special thanks goes to our chief guest, Mr. K.P.Y. Bala, actor and comedian, Tamil film industry, for his humorous talk. Sir, you have made everyone happy by your memorizing voice and dance. You are also a real-life hero. You are making the life of many happy by your generous heart. Really, you are a role model to many. Your presence is a great happy to us. On behalf of the youth welfare and all gathered here, I express my wholehearted thanks. Now I invite our correspondent and principal to give the memento and prize. I appreciate and thank our dynamic youth welfare convener, Dr. P.J. Giflin,
Sir is the mastermind behind all the achievements of youth welfare. Sir, on behalf of all gathered here, I express my wholehearted thanks. Now I request our correspondent to give him a memento. I am very much fortunate to thank our staff association secretary and convener of college celebrations 2024, Dr. N. Austin John Manohar. Thank you, sir, for your sincere and systematic effort. I extend my wholehearted thanks to the co-convener of youth welfare, Dr. Frieda Mabel, for her wholehearted support in organizing all the programs of the youth welfare. My sincere thanks to all the committee members for the dedication and wholehearted support. I extend my special thanks to the students conveners, Mr. Subin, 3rd BA History, and Ms. Jiflin Jinsila, 3rd BA English, for the tireless effort they have taken for organizing all the programs of youth welfare. Now I request our correspondent to give the mementos to them. It's my pleasure to thank all the faculty members, non-teaching staff for their wholehearted support and participation in this program. I offer my thanks to the youth welfare, students representatives, volunteers for the tireless effort. Last but not least, I thank all the participants. Your participation is a great strength and success to this program. I also thank the media person, videographers, and all the persons who have directly and indirectly supported us. Thank you, one and all. Dear students, here comes the end of the first part. But before that, I need to congratulate, appreciate and thank the team which was behind me. I mean the committee of Youth Welfare and Fine Arts Club. As a token of love and gratitude, I would like to present them a small gift through our correspondent. So let me call out my strength one by one to move onto the stage in order to be honored. Dr. Evangeline Sheila Bell, ma'am. Dr. Resil Jaya Geeta, Dr. G. Annie Nitya, Dr. T. David, Dr. E.K. Kirubavasam, Dr. A. Joel Keynes, Dr. S. Geeta Nirmal, Dr. D. S. Mispam, Dr. C. Blessy, Dr. Janlet Lena,
Dr. Ashlyn Melba. Mr. M. Shagar. And Mr. S. Jayadas. And the co-convener, Dr. Frida Mabel Rani. After 20 minutes, you are going to witness the cultural program. Okay, please wait and enjoy. Even